இப்போல்லாம் பைக் ஓட்டிட்டு போகும்போது ஹெல்மெட் போடலைன்னா போலீஸ் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட் போட்டு போகிறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும், ஹெல்மெட் போடுறது தான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு ரைடர்ஸ்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இவங்களில் யாருக்காவது ஹெல்மெட் ஹிஸ்ட்ரி பற்றி தெரியுமா இல்லை தெரிஞ்சுக்கணுன்னு தான் நினச்சிருக்கீங்களா? ஸோ ஏர்லி ஹெல்மெட் ஹிஸ்ட்ரி என்னென்னா, கிமு 900 ஆசிரிய வாரியர்ஸ் வந்து போருக்காக உபயோகப்படுத்தியிருந்தாங்க. எதுக்காக போருக்காக உபயோகப்படுத்தியிருந்தாங்கன்னா, அவங்க வந்து தன்னோட தலையை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு மழுங்கின பொருள், ஷார்ப்பான பொருள், அதுவும் இல்லாமல் வந்து வாள் இல்லைன்னா அம்பு, அதுலேருந்து தலையை பாதுகாத்துக்கொள்ள அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு தோல் அல்லது வந்து மண்டை ஓட்டாளனானது அதில்னால ஹெல்மெட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு போர் அப்போ என்னோடய தலையை காப்பாற்றிக்கிறதாண்டி அந்த ஹெல்மெட்டை யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஹெல்மெட் உருவாகிறதுக்கு முதன்மை தொடக்கமே வந்து கிரேக்கர்ஸ் தான். ஸோ மோட்டர் சைக்கிள் ஹெல்மெட் ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லணும்னா அதுக்குன்னு ஒரு தனி ரிச் ஹிஸ்ட்ரி இருக்குது. ஆல்மோஸ்ட் 80 முன்னாடியே வந்தது. ஸோ இன்றைக்கி நாம் டூ வீலரை ரைடு பண்ணும்போது ஹெல்மெட் இல்லாத ஒரு ரைடை நினச்சி கூட பார்க்க முடியாது. அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு முக்கிய அங்கமாக இருக்குது ரைடர்ஸில். ஸோ இது வந்து ஒரு நார்மல் பீப்புள்ஸுக்கெலாம் இந்த ஹெல்மெட் ஹிஸ்ட்ரி பற்றி தெரியாது. அதுவும் இல்லாமல் அது எப்படி டெவலப் ஆனதுன்றதும் அதுவும் தெரியாது. ஸோ இது வந்து எப்படி டெவலப் ஆனதுன்னா, லெதர் ஸ்கல்ஸ்கேப்லேருந்து இப்போ மாடர்ன் கல்ச்சரில் வந்து கார்பன் ஃபைபர் அண்ட் கெல்வர் மாஸ்டர் பீஸு வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இப்போ ஹெல்மெட்டோட ஆர்ஜின் என்னென்னா, 1900 மோட்டர் சைக்கிள் பிக்சர் வெளியே வருது. அதில் வந்து ரைடர்ஸ் எல்லாம் ஹெல்மெட் போடாத பிக்சராக வெளியில் வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபாஸ்ட் மோட்டர் சைக்கிளை நடத்துகிறாங்க. இதில் ரைடர்ஸு நிறையவே இன்ஜுரிஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1914 பிரிட்டிஷ் ஃபிசிஷியன் டாக்டர் எரிக் கார்டனர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, செல்லாக்கடை கேன்வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடெக்டை ரெடி பண்ணுறாரு ரைடர்ஸ் ஹெட்ஸுக்காண்டி. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இதை ஃபோர்ஸ் பண்ணி அந்த ரேசிங் நடத்துகிறவர்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணுறாரு. அது சக்ஸஸ்ஃபுல்லாகிடுது. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அதை யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. ஸோ சிவிலியன்ஸ் அப்படின்னா வந்து இதை ஒரு ரேஸை பார்க்குறவங்களுக்கு இது பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரைடர்ஸ் ரைடு பண்ணும்போது அந்த பேடர் வித் காகுல்ஸ் தான் அவங்களுக்கு குட் லுக்கை தருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஸ்கல் கேப் அண்ட் காகுல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பிரிட்டன் ஹீரோ வந்து டி லாரன்ஸ்ன்ற ஒரு அரேபியனில் ஆக்சிடெண்ட் ஆகிடுறாரு. அந்த ஆக்சிடெண்ட்டை ரிசர்ச் பண்ணுறவர் ஒரு ஒரு டாக்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, டாக்டர் ஹக் கேரின்ஸ்ன்றவர் தான் அந்த ஆக்சிடெண்ட் ஆனவரை ரிசர்ச் பண்ணுறாரு. அப்போ தான் இதை பற்றி நிறைய பேர்த்துக்கு சொல்கிறாரு. அப்போ தான் இது புரிய வருது. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வந்து அவங்க டிஸ்பேச் ரைடருக்கு அப்புறம் வந்து ஹில் ரைடருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, கம்யூனிகேட் பண்ணுறாங்க. எல்லாருமே ஹெல்மெட்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்றது. என்ன பண்ணுறாங்க, ரப்பர் அண்ட் கார்க்கில் மேடான ஹெல்மெட்ஸை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மாடர்ன் மோட்டர் சைக்கிள் வர வர ஃபாஸ்டர் அதிகமாக இருந்ததுனால பேசிக் ஹெல்மெட்ஸோட பாதுகாப்பு அங்கே கம்மியாக இருந்ததுனால எப்படியோ 1953 ப்ராப்பர்டு ஹெல்மெட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதில் பிக் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. 1953 சிஎஃப் லேம்போர்ட் ப்ரொஃபஸர் வந்து ஹெல்மெட்டோட டெவலப்பை அதிகரிக்கிறார். ஏன்னா அவருக்கு இந்த ஹெல்மெட்டோட விளைவு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஹெல்மெட்டில் இன்னோவேட்டிவாக ஒரு ஹெல்மெட்டை கண்டுபிடிக்கிறாரு. அதில் வந்து 3 வைக்கிறாரு, ஹார்ட் ஃபைபர் கிளாஸு, அப்புறம் வந்து செல்லு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா ஃபோமு, இதைமாரி ஒரு 3 வைக்கிறாரு. எதுக்கு அந்த 3 வைக்கிறாருனா, ஹெல்மெட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ராய் ரிச்சர் வந்து ஃபார்மர் ரேஸ் கார் டிரைவர், அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு ஹெல்மெட்டை ஃபவுண்ட் பண்ணுறாரு. அது வந்து பெல் ஹெல்மெட்ஸ்னு வைக்கிறாரு. அதை வந்து லேம்போ டிசைன்லேருந்து பெறாரு. இந்த ஹெல்மெட்ஸுக்கு பேர் பெல் 500 மாடல்னு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, பெல் 500 வந்து கொஞ்சம் இன்ஸ்டண்ட்டாக சக்ஸஸ் ஆகிட்டு வந்தது. அதுக்கப்புறம் 1960 அவங்க ஹெல்மெட்டை நார்மலாகவே போட ஆரம்பிச்சிட்டாங்க ரைடர்ஸ் எல்லாம். 1963 இது மார்க்கெட்டில் வந்து லான்ச் ஆகுது. ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, மிலிட்ரி அப்புறம் நாசா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விண்வெளிக்கு போகிற எக்யூப்மெண்ட்லாம் வச்சு ஹெல்மெட்டு நல்லா ஸ்ட்ராங்காகவே தயாரிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது 1964 ஒரு சட்டமாகவே வருது. அந்த சட்டம் வந்து ரைடர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஹெல்மெட்டு போடணும் அப்படின்ற சட்டம் அது. 1966 என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த சட்டத்தை வந்து 47 ஸ்டேட்ஸுக்கு போடுறாங்க. 1968 அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து இந்த சட்டத்தை ரத்து பண்ணுறாங்க. ஸோ 1970 மற்றும் 80 வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க ஹெல்மெட் இல்லாத ப்ராப்ளத்தில். அதுக்கப்புறம் நார்மல் வாழ்க்கையில் இந்த ஹெல்மெட்டு முக்கியன்றதை உணர்ந்து எல்லா நாடுகளுமே ஹெல்மெட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது வெரைட்டியாக நிறைய ஹெல்மெட்ஸ் வந்துருச்சு, நிறைய டிசைனில் வந்துருச்சு, நல்ல பாதுகாப்பாகவும் வந்துருச்சு. ஸோ ஹெல்மெட்டோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நான் நிறையா சொல்லிட்டேன், அதோடய ஹிஸ்ட்ரி பற்றியும் நான் நிறையா சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை கைஸ்.